ஹே டூட். ஹாய் அந்தோனி. மணிபே ஜுவல்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இன்ஸ்டாகிராம்ல நிறைய மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆனந்த் சார், எஸ் சார், அந்த ஜப்பான் மார்க்கெட்டை பேசினதுக்கு அப்புறம் டெய்லி ஒரு 1000-2000 மெசேஜ் வருது. அதெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு அப்பான்னு சொல்றதுக்குள்ள அடுத்த நாளைக்கு பார்த்தா இன்னும் டூபுன்னு வருது. அதான் சார், எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் டைம் வேணும். ஏ சார், எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு டைரக்ட் பண்ணி விட்டேன். அப்புறம் டெய்லி டெய்லி வந்துகிட்டே இருக்கு சார். நான் அது இல்லாம நீங்க வந்து பேரிச்சு வர ஒரு வீடியோ பேசுறீங்க சார், என்ன ஆச்சு ஜப்பான் மார்க்கெட் அப்படின்றது. பட் இருந்தாலுமே அது வழக்கம் போல நான் பீரிச்சில் என்னதான் பேசணுமா, இன்னும் ஃப்ளூயன்சி வரல சார் இங்கிலீஷில். ஸோ அவ்வளோ எனக்கு கூட இல்லை. நீங்கள் மீடியம் ஆர்டிக்கலும் போட்டீங்க, அதுவும் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ நம்ம தமிழ் அப்படி அது ஒத்துக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தமிழில் பேசாமல் இங்கிலீஷில் பேசுறதுனால, இங்கிலீஷ் ஆர்டிக்கல் போகிறதுனால அவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. எஸ் சார். ஸோ நீ இது வந்து சொல்லுது ரைட் தான். ஸோ இது உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் வாங்குது. ஓகே சார். ஜப்பான் மார்க்கெட் சொல்கிறோம். ஆமாம் சார். ஆனால் ஆக்சுவலாக நம்ம வாங்க வந்து ADR அமெரிக்கன் டெபாசிட்ரி ரெசீட்ஸ் வந்து நம்ம இன்ஃபோசிஸ் யூஎஸ்ல வாங்குறோம்ல. ஆமா சார். அதுமாரி ஜாப்பனீஸ் கம்பெனிஸ்னா பெரிய ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகே. நம்ம அப்ப அவங்களோட இதை வாங்குறோம், ஷேரை வாங்குறோம். அதனால நம்ம டாலர்ல வாங்குறோம், ஜாப்பனீஸ் என்ல வாங்கல. ஆனா நம்ம சொல்றதுதான் ஜப்பான் மார்க்கெட் சொல்றோமே. ஆமா. அப்ப நீ இன்ஃபோசிஸ் வந்து அமெரிக்கால வாங்கினா இந்தியா இன்ஃபோசிஸ் தானே, அதே கம்பெனி தானே வாங்குற, இந்த மார்க்கெட்ல வாங்குற. ஆனா கம்பெனி இது இந்த கம்பெனி, இந்தியன் கம்பெனி தானே. ஓகே சார். என்ன அட்லீஸ்ட் மினிமம் ஒரு $500 இல்லை $600 போடணும். ஒன் கால்குலேட்டர் எடுத்து போடு, ஒரு $500 எவ்வளோ ரூபாய்னு. இல்லை இல்லை பண்ணோம், கால்குலேட்டர் பண்ணுப்பா. சரி இல்லை சார், நீயும் நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ நாலு கூட நம்ம பெரிய டிஸ்கஷன் பண்ணுவோம், நாலு எப்படி வரையணும். 5500. ஐயா சாரி சார், சாரி சார், சாரி சார். 83 into 500 போடுங்க. 41,500 மாசம் அட்லீஸ்ட் 40,000 ருபீஸ் போடணும், இன்வெஸ்ட் பண்ணுங்கிற, அப்போதான் அது அர்த்தம் இருக்குங்கிறது. சரியா? 40,000 ரூபாய் அது சொன்ன வரை நீ நானும் கதையை மூடிட்டு அப்படின்னு காட்டு பார்க்க முடியும். சரியா? ஸோ இது எல்லாருக்கும் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, 40,000 மேக்சிமம் ஒரு மாசத்துக்கு $2,000 மேல போடாதீங்கன்னு சொல்றாரு. $500 எங்கேயோ போச்சு. ஆமா சார். சரியா? நீயும் நானும் கம்ப்யூட்டர் கரெக்டாக பண்ணால் கூட அவ்வளோ சம்பளம் வராது நமக்கு. சரியா? புரியுது. ஸோ ஒரு வருஷத்துக்கு 7-8 lakhs. சரியா? நீயும் நானும் அந்த கடன் கூட பண்ண முடியாது இப்போதைக்கு, 7-8 lakhs. கரெக்ட் சார். ஸோ இதெல்லாம் நீ டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டேன்னா, நீ ஃபஸ்ட்டு ஜப்பான் மார்க்கெட்டில் வாங்கல, நீ எண்ணில் வாங்கல. ஆமாம். நீ அமெரிக்கன் டாலரில் ஜாப்பனீஸ் கம்பெனி இன் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கல. புரியுது. புரிஞ்சிச்சா? ரெண்டாவது வந்து $500 இருக்கணும் மாசம். போடு. நிறைய பேருக்கு வந்து இந்த அமெரிக்கால ஸ்டாக் வாங்கறதுக்கு ஆல்ரெடி ஆப் வச்சிருக்காங்க. இல்லாட்டா வெளிநாட்டுல இருக்காங்க ஆல்ரெடி, அவங்க வந்து துபாயில் வேலை செய்கிறாங்க, ஜெர்மனியில் வேலை செய்கிறாங்க, இங்கே டிம்பக்டூவில் வேலை செய்கிறாங்க. நம்ம தமிழ் மக்கள்லாம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது அமெரிக்கன் மார்க்கெட்டில், யூரோப் மார்க்கெட்டில் வாங்கிட்டுருக்காங்க. அங்கே வாங்குறேன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கிறது. புதுசாக வேறு அக்கௌண்ட்லாம் திறக்க வேண்டாம். ஓகே. புதுசாக சொல்ல ஆப்லாம் பண்ண வேண்டாம். அந்த ஆப்பில் வந்து ஆனந்த் சார் கன்சிடர் பண்ணதெல்லாம் நீங்களும் கன்சிடர் பண்ணலாங்கிறது. ஓகே. சரியா? மூணாவது, ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. அடுத்தது சரி சார், நீங்க ஒத்துக்கிறேன். இந்த நிப்பான் ஜப்பான் ETF ஒன்னு இருக்குது,
ஆமா சார், அதுவும் ஜப்பான் தானே, அதுல நான் வாங்குறோம் சார், எங்களுக்கு சக்தி வர வரைக்கும் அதுல வாங்குவோம். அது வாங்காத ஏன் சொல்றேன்னா, அது வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். அது எப்படின்னா, ஜப்பான்ல வந்து காசு பண்ணும் வழி இல்ல, நான் பண்றேன்டாங்கிறேன், நான் இந்தியால பண்றேன், நான் பண்றேன்டா, உன் பணத்தை எனக்கு கொடுக்குறேன், அவன் 100 ரூபாய் தரான், அந்த 100 ரூபாயில 2000 ரூபாய் எடுத்து பேக்கில் போட்டுக்கிறேன். ஓகே சார், பேலன்ஸ் 97 ரூபீஸ் 50 பைசா ஒன் கிட்ட கொடுத்துருக்கே சார், அவனுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. நீ என்ன பண்ணுவ, நீ ஒரு 2 ரூபாய் எடுத்து ஒன் பேக்கில் போட்டுப்ப, இன்வெஸ்ட் பண்ணுவ ஜப்பான் மார்க்கெட், நீ ஜப்பான்ல இருக்க, உன் கிட்ட நான் கொடுத்துருக்கேன், நீ அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவ, நீ ஏதாவது லாபம் பார்த்தா நீ இந்த லாபத்துல கொஞ்சம் சொல்லி எடுத்துட்டு இந்த இடம் வேணும் என் கிட்ட கொடுப்ப. சோ அந்த லாபம் நீ சொல்லி எடுத்துட்டு $100 ஒரு 97 ரூபீஸ் 98 ரூபீஸ் வச்சுக்கோ, அதான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். சரியா, நீங்க வந்து நிறைய வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அது. ஸோ நீ கம்பேர் பண்ணி பார்த்தனா, இதே வந்து நம்ம யூடிஐ நிஃப்டி இருக்குல்ல, இவங்க 2000 ரூபாய் எடுத்துக்கிறான், யூடிஐ நிஃப்டி வந்து 20 பைசே இல்லை 40 பைசே எடுத்துக்கிறோம். ஸோ இஸ் டேக்கிங் 2 ரூபீஸ் கம்மியா எடுக்கிறோம். ஸோ உன்னோட ஜாப்பனீஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த யூடிஐ ஃபண்டோட பீட் பண்ணிட்டு அதோட 2% இன்னும் பீட் பண்ணணும். புரியுதா? நிஃப்டி வந்து இந்த வருஷம் வந்து 10% கொடுத்துருக்கா, அவன் வந்து 10% கொடுக்காம அதை விட அதிகமா கொடுக்கணும், ஒரு 12% 13% கொடுக்கணும். புரியுது சார், அப்பதான் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். சோ நீ ஹிஸ்டரி எடுத்து பார்த்தனா, ஜப்பானீஸ் மார்க்கெட்ல இந்த ஒரு வருஷம் மட்டும் மேல ஒரு ஏறி ஏறி இருக்கு. ஆமா சார், உச்சிக்கு பார்த்தேன் சார், 69 ல இருந்து அப்படியே படுத்து இருந்தது, இப்பதான் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. ஆமா சார், இப்ப பயங்கரமா ஏறி இருக்கு. சரியா, இப்ப கரெக்ஷன் போயிருக்கு மெதுவா. சரியா, 40 இயர் இது சீலிங் உடைக்க போறது, நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவானே, இந்த வருஷம் பார்த்தவங்களாம் ஒன்னே ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டேன். ஸோ நீ அப்படி பார்க்கும்போது இந்த ETFல பணம் போடுறது வந்து வேஸ்ட். அதுக்கு நீ இந்தியாவில உன்னோட நிஃப்டிலே போட்டேன்னா இன்னும் நிறைய லாபம் பார்க்கலாம். ஓகே சார், புரிஞ்சு சார். சரியா, ஸோ இப்போ என்ன பேசிக்னா உன்கிட்ட புரியணும்னா, உங்ககிட்ட வந்து ஒரு $500 $600 போடுறதுக்கு சத்து இருந்தா சக்தி இருக்கணும். அதுவும் எப்படி, இன்னைக்கு போட்டு நாளைக்கே கூடுன்னு சொல்லுவாரு, அது கொஞ்சம் லாங் டேர்ம்ல தான், லாங் டேர்மா பாக்கணும். சோ மாசம் மாசம் போட்டுன்னு போனோம். சரியா, அந்த மாதிரி சக்தி நினைச்சு பாரு. உனங்க எனக்கும் கிடையாது, ஏன்னா யாரும் தெரியாது, ஆனா விட்டா செட்ல யாரும் கிடையாது. ஒன் செட்ல யாராவது இருக்காங்களா? இல்ல சார், மாசம் ஒரு 40-50 ரூபாய் அப்படியே இல்ல, அவ்வளவு இல்ல சார், மாசம் மாசம் போடுறதுக்கு இல்ல. சரியா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லடா, புரியுது, மாசம் மாசம் போடணும். புரியுது, சோ அது மாதிரி போட்டுட்டு போயிட்டு ஒரு 3-4 வருஷம் அப்படியே இருக்க விட்டுட்டு லாபம் பாக்குறதுக்கு என்னன்னா, நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ நீங்க வந்து ஜப்பான் மார்க்கெட்ல எப்படி வாங்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். நீங்க சொன்னீங்க ஜப்பான் மார்க்கெட்ல வாங்க முடியாது, நம்ம வாங்குறது ஜாப்பனீஸ் கம்பெனி, அதுவும் அமெரிக்கன் மார்க்கெட்ல வாங்குறோம். அது எனக்கு புரிஞ்சு சார் நல்லா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சரி அப்படி இல்லைன்னா நிப்பான் ETF வாங்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ, அதுவும் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டீங்க, அங்கேயும் ஒரு செயின், நம்மளுக்கு ஒரு பிளாக் செயின் மாதிரி ஒன்று இருக்கு சார், பிளாக் மாதிரி ஒன்று இருக்கு. ஏன்னா நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்தேன்னா அதுல ஒருத்தன் எடுத்துட்டு இன்னொருத்தட்ட கொடுத்து அவன் போட்டு ப்ராஃபிட்லயும் பங்கு எடுத்துட்டு மீதி தான் கொடுப்பான், அதுல எனக்கு ஒண்ணுமே வரப்போறது கிடையாது. சோ அதுக்கு பதிலாக நான் இந்தியன் கம்பெனிஸ்ல ஏதாவது ஒன்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்ட், சும்மா பொழுது போகாம டிவில பார்த்தேன், அங்க பார்த்தேன், யாரோ சொன்னா படிச்சேன் ஆன்லைன் போட்டிருக்கான், வேலைக்கு ஆகாது. புரியுது சார், உனக்கு என்ன கரெக்டா இருக்கோ அதை செய்யா.
ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து எனக்கு எவ்வளோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா சார், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை விட முக்கியம் இன்ஸ்டாகிராம் டிஎம்ல இருக்கு சார், இவ்வளோ பேக்கேஜ் இருக்கு. ஏன் இந்த கதையை ஒன்று சொன்னேன், இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு இன்ஸ்டாகிராம் டிஎம்ல வரவங்கலாம் நீ பதில். ஆமாம், நான் லிங்க் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன் சார், பேசாமல் இதை பார்த்து கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியும். ஆமாம் சார். ஐயா உங்ககிட்ட $500 இருக்குது. ஆமாம் ஆமாம், சரிங்க பாஸ்லாம் அடுத்தது. ஆமாம் சார், இப்போ எனக்கு 4-5 points இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு காம்போ இது பண்ணலாம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரியா, அடுத்த வாரம் நம்ம சவுத் இந்தியன் பேங்க் வர. ஆமா சார், அது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்த வாரம் பேசலாம். அது நீங்க போற நிறைய டைம் இருக்கு. இல்ல அதையும் நீங்க பீரிச்ல பேசுறீங்க, ஆனா நீங்க பண்ற தப்பு என்னன்னா அதையும் நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிருக்கீங்க. சோ தமிழ் ஆடியன்ஸ்க்காக நீங்க தமிழ்ல பேசி நீ வர மாட்டீங்க சார். பேசிக்கலாம் சார், பேசிக்கலாம், அடுத்த வாரம் பேசிக்கலாம். சோ இன்னைக்கான வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கிட்ட யாராவது வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த ஐடியா இருக்குன்னா இந்த வீடியோ உங்க குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு நாலேஜபிளா இருக்கும் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க, அப்போ நாங்க போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். வணக்கங்க. அடுத்த ஈவெண்ட் எங்க போடலாம்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க. ட்ரிவாண்டரம்க்கு அப்புறம் எங்க போடலாங்க, ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன். எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம். துபாயில் வந்து 24th February ஈவினிங் ஒரு 3:30 மீட்டிங் இருக்கும். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களை 24th February துபாயில் நான் சந்திக்கிறேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.